வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஏழைகளுக்கான நலத்திட்டமான கரீப் கல்யாண் யோஜனாவின் கீழ் 39 கோடி பயனாளிகளுக்கு 34,800 கோடி ரூபாய் உதவி. மத்திய அரசு தகவல். கொரோனாவால் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணி இன்று தொடக்கம். 64 விமானங்கள் 3 கப்பல்கள் மூலம் அழைத்து வரப்படுகின்றன. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 29% அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 771 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதுவரை 1516 பேர் குணமடைந்துள்ளனர். சென்னை தவிர தமிழகத்தின் பிற பகுதிகளில் மதுபான கடைகள் இன்று திறப்பு. விலை உயர்வும் அமலுக்கு வருகிறது. பர்ல் ஹார்பர் இரட்டை கோபுர தாக்குதல்களை விட கொரோனா பாதிப்பு கடுமையாக உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். விரிவான செய்திகள். பிரதமரின் கரீப் கல்யாண் எனப்படும் ஏழைகளுக்கான நலத்திட்டத்தின் கீழ் 39 கோடி பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 34,800 கோடி ரூபாய் பல்வேறு பிரிவு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. கொரோனா தொற்று தடுப்புக்காக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களுக்கு உதவி செய்ய மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிவித்தது. இதன் கீழ் மகளிர், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் நிதியுதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி 20,05,00,000 மகளிருக்கு ஜன்தன் வங்கிக் கணக்குகளில் முதல் தவணையாக மொத்தம் 10,25 கோடி ரூபாயும், இரண்டாவது தவணையாக 5,57,00,000 மகளிருக்கு 2,785 கோடி ரூபாயும் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. 8,19,00,000 விவசாயிகளுக்கு பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 16,394 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2,82,00,000 முதியோருக்கு 1,405 கோடி ரூபாயும், கட்டட தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 2,20,00,000 பேருக்கு 3,492 கோடி ரூபாயும் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தவிர அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஏப்ரல் மாதத்தில் 60,33,00,000 பேருக்கும், மே மாதத்தில் 12,39,00,000 பேருக்கும் உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஊரடங்கு காலத்தில் 4,82,00,000 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது அலியுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். உலகளாவிய இந்திய பெருந்தொற்று குறித்து பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வரும் பிரதமர் நேற்று எத்தியோப்பியா பிரதமர் அபி அகமது அலியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது எத்தியோப்பியா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள பிற நட்பு நாடுகளுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். மேலும் இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடான எத்தியோப்பியாவிற்கு தேவையான அத்தியாவசிய மருந்து பொருட்கள் மற்றும் நெருக்கடியை சமாளிக்க தேவையான பிற உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று தெரிவித்ததாக பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இந்த உறுதிமொழிக்கு எத்தியோப்பிய பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய மருந்து பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இது தொடர்பாக மத்திய சுகாதார சேவைகள் தலைமை இயக்குநரகம் பட்டியல் ஒன்றை தயாரித்துள்ளது. அதில் கொரோனா தொற்று சூழலில் தீவிர சிகிச்சைக்கு தேவையான 55 வகை மருந்துகள் மற்றும் பொதுவான 96 மருந்துகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் இவை தடையின்றி திருப்திகரமான முறையில் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆல்கஹாலை அடிப்படையாக கொண்ட கிருமி நாசினி திரவங்கள் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் கிருமி நாசினி திரவங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் நிலையில் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் உள்நாட்டில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
புத்த பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், உண்மை, அறம், நேர்மை ஆகியவற்றின் பாதையில் பயணிக்குமாறு மனித குலத்தை ஊக்குவித்தவர் புத்தபிரான் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது போதனைகள் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்கள் விடுதலை அடையும் வழியை காட்டியதாக அவர் தெரிவித்துள்ளார். புத்தரின் போதனைகள் எக்காலத்திற்கும் பொருத்தமாக இருப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அனைவரும் அன்பு, சகிப்புத்தன்மை, கருணை ஆகியவற்றை கடைபிடிப்பது அவசியம் என்றும், இந்த பெருந்தொற்றை எதிர்த்து போராடுவதில் முன்னிலையில் இருப்பவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய கலாச்சாரத்துறை சர்வதேச புத்த மத கூட்டமைப்புடன் இணைந்து இணையதளம் வாயிலாக இன்று நடத்தவுள்ள புத்த பூர்ணிமா கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவுள்ளார். உலகம் முழுவதும் உள்ள புத்த மத அமைப்பினர் இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்ளவுள்ளனர். கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையில் களத்தில் முன்னின்று பணியாற்றுவோரை கௌரவிக்கும் விதமாக இந்த இணையதள பிரார்த்தனை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளிலும் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணி இன்று தொடங்குகிறது. வந்தே பாரத் இயக்கம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையின் மூலம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து இன்றும் வருகிற 13 தேதியும் 64 சிறப்பு விமானங்களில் சுமார் 14,800 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதற்கான ஆயத்த பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தாயகம் திரும்ப விரும்பும் இந்தியர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் வெளியுறவு அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து மட்டும் 10 விமானங்கள் இயக்கப்பட உள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, மலேசியா, பங்களாதேஷ் நாடுகளிலிருந்து தலா 7 விமானங்களும், சவுதி அரேபியா, குவைத், சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் நாடுகளிலிருந்து தலா 5 விமானங்களும், கத்தார், பஹ்ரைன், ஓமன் நாடுகளிலிருந்து தலா 2 விமானங்களும் இயக்கப்பட உள்ளன. இவற்றில் 15 விமானங்கள் கேரளாவுக்கும், 11 விமானங்கள் தமிழகம் மற்றும் தில்லிக்கும் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபியிலிருந்து 179 இந்திய பயணிகளுடன் புறப்படும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சிறப்பு விமானம் இன்று இரவு கொச்சி விமான நிலையத்தை வந்தடையும் என எர்ணாகுளம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த விமானம் கொச்சியை வந்தடைந்ததும் பயணிகள் அவரவர் சொந்த மாவட்டங்களில் உள்ள தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும், 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியோர் அவரவர் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாலத்தீவு மற்றும் குவைத் நாடுகளில் தங்கியுள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்கான சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படைக்கு சொந்தமான 3 கப்பல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மாலத்தீவிற்கு 2 கப்பல்களும், குவைத்திற்கு 1 கப்பலும் சென்றுள்ளன. இந்த கப்பல்கள் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கொச்சி துறைமுகத்திற்கு வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் வடமாநில தொழிலாளர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்லும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் முதன்முறையாக வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு நேற்று நள்ளிரவு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. முன்னதாக சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் 1,140 பேர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 45 பேருந்துகள் மூலம் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உணவு, குடிநீர் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 78 பேர் அமரக்கூடிய ஒரு பெட்டியில் 52 பேர் மட்டுமே அமர வைக்கப்பட்டனர். பின்னர் 24 பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயில் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு புறப்பட்டுச் சென்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கண்காணிப்பு அலுவலர் மங்கத்ராம் சர்மா, வேலூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்திருந்த வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்காக இந்த ரயில் இயக்கப்பட்டதாக கூறினார். மீதம் உள்ளவர்கள் மற்றொரு சிறப்பு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடகவியலாளர்களுக்கான மிக உயரிய விருதாக கருதப்படும் புலிட்சர் விருதுக்கு இந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 3 புகைப்பட செய்தியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2020 ஆண்டுக்கான புலிட்சர் விருது பெறுவோர் பட்டியல் நேற்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த ஊடக புகைப்படக்காரர்களான சன்னி ஆனந்த், முக்தர் கான் மற்றும் தர் யாசின் ஆகிய மூவருக்கும் இந்த விருது வழங்கப்பட உள்ளது.
ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ரத்து செய்யப்பட்டு அந்த மாநிலம் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீரின் யதார்த்த பிரதிபலிக்கும் வகையில் வெளியிட்ட புகைப்படங்களுக்காக இவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மூவரும் நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அமெரிக்க செய்தி நிறுவனமான அசோசியேட்டட் பிரஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்று நிலவரம் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் நாள்தோறும் தகவல்களை வெளியிட்டு வருகிறது. 49,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்கு பின் 14,100 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் 49,391 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதில் 14,183 பேர் குணமடைந்துள்ளதாகவும் 1,694 பேர் உயிரிழந்துவிட்டதாகவும் கூறியுள்ளது. நேற்று மட்டும் புதிதாக 3,900 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்களில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 15,525 பேரும் குஜராத்தில் 6,242 பேரும் தலைநகர் தில்லியில் 5,104 பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் இந்நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,717 அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே சிக்கிம் மாநிலத்தில் மட்டும் தொடக்கத்திலிருந்தே யாருக்கும் இந்த தொற்று உறுதி செய்யப்படாததால் அந்த மாநிலம் முழுவதுமே பச்சை மண்டலமாக நீடிக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் நேற்று புதிதாக 771 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,829 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் மட்டும் 324 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,328 உயர்ந்துள்ளது. அரியலூரில் 188 பேருக்கும் கடலூரில் 95 பேருக்கும் புதிதாக நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மாநிலத்தில் இதுவரை 1,516 பேர் குணமடைந்துள்ளனர். 35 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டிருந்த டாஸ்மாக் மதுபான கடைகள் சென்னை தவிர மாநிலத்தின் பிற பகுதிகளில் இன்று திறக்கப்படுகிறது. சென்னையில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ளதால் மாநகரில் உள்ள டாஸ்மாக் கடைகள் தற்போதைக்கு திறக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மதுபான கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும் என்றும் மதுபான கூடங்களான பார்கள் திறக்கப்படாது என்றும் மாநில அரசு அறிவித்துள்ளது. மதுபானங்களை வாங்குவதற்கு சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதுடன் ஒவ்வொரு கடை முன்பாகவும் தலா 2 காவலர்கள் பாதுகாப்புக்கு நிறுத்தப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாநில அரசு அறிவித்துள்ள மதுபான விலை உயர்வும் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி குறைந்தது 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை விலை உயர்கிறது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் ஒருமுறை மதுபாட்டில் வாங்கினால் அடுத்த 3 நாட்களுக்கு மது வாங்க முடியாது என்ற நிபந்தனையுடன் மதுபான கடைகளை திறக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்று ஆன்லைன் மூலம் நீதிபதிகள் வினீத் கோத்தாரி மற்றும் புஷ்பா சத்யநாராயணா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது மதுபானங்களை ஆன்லைன் முறையில் இருப்பிடத்திற்கே சென்று வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த முடியாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சமூக இடைவெளி பின்பற்றப்படுவதுடன் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி கடைகள் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மதுபானம் வாங்குவோரின் ஆதார் எண்ணை குறிப்பிட்டு ரசீது வழங்க வேண்டும், ஒருமுறை மதுபாட்டில் வாங்கினால் 3 நாட்கள் கழித்துதான் மீண்டும் வாங்க முடியும், மதுபான கடைக்கு அருகே குடிப்பதற்கு அனுமதி கிடையாது என்ற நிபந்தனைகளுடன் கடைகளை திறக்க அனுமதி அளித்தனர். இந்த நிபந்தனைகளை பின்பற்றுவதில் குளறுபடி நடந்தாலோ சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படவில்லை என்றாலோ டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட நேரிடும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் நிபந்தனைகள் பின்பற்றப்படுவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாநில அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நச்சுவாயு கசிவு காரணமாக சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1,000 மேற்பட்ட மக்கள் மயங்கி விழுந்து பாதிக்கப்பட்டுள்ளனர்.
கோபாலப்பட்டினத்தை அடுத்த நாயுடு தோட்டா அருகே உள்ள ஆர் ஆர் வெங்கடபுரம் என்ற கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பாலிமர் தொழிற்சாலையில் ஏற்பட்ட இந்த நச்சுவாயு கசிவு ஆலையை சுற்றி 3 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பகுதிகளில் பரவி இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு ஏராளமான மக்கள் சாலைகளிலேயே மயங்கி விழுந்ததுடன் பெரும்பாலானோரின் உடல்களில் தடிப்பு ஏற்பட்டிருப்பதுடன் கண் எரிச்சல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றி அறிந்ததும் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் அப்பகுதிக்கு விரைந்து சென்று பாதிக்கப்பட்ட மக்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் அப்பகுதிக்கு விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வினய்சந்த் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வசிக்கும் இடங்களை சிவப்பு ஆரஞ்சு மண்டலங்களாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக மாநில அரசை மத்திய அரசு கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளி மாநிலங்களில் வசிக்கும் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவர்களை அழைத்து வருவதற்காக தனி அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான செலவை புதுச்சேரி அரசே ஏற்கும் என்றும் தெரிவித்தார். வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களின் மாநிலத்திற்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் இதற்கான செலவையும் அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண்களுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா தடுப்பு பிரிவை மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் திறந்து வைத்தார். பின்னர் அவர் மருத்துவமனை வளாகத்தில் இயங்கி வரும் அம்மா உணவகத்தை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசின் தடுப்பு நடவடிக்கைகளால் தமிழகத்தில் இறப்பு சதவீதம் குறைவாக உள்ளது என்று கூறினார். மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 31 பேரில் 24 பேர் குணமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து திருவாரூர், மன்னார்குடி, கூத்தாநல்லூர், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் ஆகிய இடங்களில் இயங்கி வரும் அம்மா உணவகங்களில் இம்மாதம் 17ஆம் தேதி வரை விலையில்லாமல் உணவு வழங்க 1,83,400 ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட ஆட்சியரிடம் அமைச்சர் காமராஜ் வழங்கினார். சென்னை கோயம்பேடு சந்தைக்கு பதிலாக பூவிருந்தவள்ளியை அடுத்த திருமழிசையில் அமைக்கப்பட உள்ள தற்காலிக காய்கறி சந்தைக்கான இடத்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார், சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலாளர் கார்த்திகேயன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் கோவிட் தாக்கம் அதிகரித்ததையடுத்து கடந்த இரு தினங்களாக சந்தை மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் திருமழிசையில் தற்காலிக காய்கறி சந்தை இயங்கும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஒவ்வொரு கடையும் 600 சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாபாரிகளுக்கான அடிப்படை வசதிகளையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஈரோடு மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கு இணையதளம் மூலம் அனுமதி வழங்குவதில் சிக்கல் உள்ளதால் தற்காலிகமாக அதிகாரிகள் மூலம் ஆய்வு செய்து அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் கதிரவன் கூறியுள்ளார். ஈரோட்டில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் கடந்த 21 நாட்களாக புதிதாக யாருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படவில்லை என்று கூறினார். வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஈரோடு வந்த 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். மாவட்டத்தில் தனி கடைகள் மட்டுமே திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் கூறினார். கொரோனா தொற்றுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புதுச்சேரியில் சுமார் 12,000 பேருக்கு ஹோமியோபதி மருத்துவக் குழுவினர் இலவச மருந்துகளை வழங்கியுள்ளனர். கொரோனா தொற்றை குணப்படுத்த குறிப்பிட்ட மருந்துகள் ஏதும் கண்டறியப்படாத நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொரோனா வராமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மருத்துவத்துறையினர் பரிந்துரைக்கின்றனர். இதுகுறித்து ஆலோசனை வழங்கியுள்ள மத்திய ஆயுஷ் அமைச்சகம் இந்திய மருத்துவ முறைகளில் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கும் வழிமுறைகளை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஹோமியோபதி மருத்துவத்தில் ஆர்சனிக்கம் ஆல்பம் 30C மாத்திரைகளை உட்கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதுச்சேரி ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் மருத்துவக் குழுவைச் சேர்ந்த மருத்துவர் ரவிக்குமார் சதர்லா தலைமையில் புதுச்சேரி தற்காலிக காய்கறி சந்தை உள்ளிட்ட இடங்களில் இலவச மருந்துகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த மருந்துகள் இலவசமாக வழங்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். Another supportive team, 4th May to 6th May, that is 3 days, we
started distributing the medicine to the general public, those who are visiting for the market. Corona நோய் வேகமாக பரவி வரும் நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்க ஆர்சனிகம் ஆல்பம் 30C என்ற ஹோமியோபதி மருந்தினை மார்க்கெட்டில் உள்ள பொதுமக்களுக்கும் மற்றும் கம்பன் கலையரங்கத்தில் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கும் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் சுமார் 12,000 பேருக்கு கடந்த ஒரு வாரமாக இம்மருந்தினை இலவசமாக வழங்கியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சித்ரா பௌர்ணமியையொட்டி பொதுமக்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் பிரவீன் பி நாயர் கூறியுள்ளார். அம்மாவட்டத்தில் 45 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு 44 பேர் குணமடைந்த நிலையில் ஒருவர் சிகிச்சை பெற்று வருகிறார். ஊரடங்கு நடைமுறைகளில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் கோயில்களுக்கு செல்ல தொடர்ந்து தடை நீடிப்பதாக மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். இந்நிலையில் திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இன்று கிரிவலம் செல்ல அனுமதி இல்லை என அம்மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அறிவித்துள்ளார். தடையை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருவருக்கு மட்டுமே கொரோனா பாதிப்பு உள்ளதால் அம்மாவட்டம் ஆரஞ்சு மண்டலத்தில் உள்ளது. இதனையடுத்து அங்கு ஜவுளி நகைக்கடைகள் திறக்க நேற்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் முக்கிய கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகளவு இருந்தது. தொடர்ந்து அப்பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதையடுத்து வருவாய் கோட்டாட்சியர் கடைவீதிக்கு விரைந்து ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா வைரஸ் பரவலை கண்காணித்து முன்னெச்சரிக்கை செய்யும் ஆரோக்கிய சேது செயலி நோய் தொற்று குறித்து சிறப்பான முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக அதனை பயன்படுத்துவோர் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று உள்ளவர்கள் நம் அருகில் இருந்தால் எச்சரிக்கை விடுக்கும் இந்த செயலி குறித்து பயன்படுத்துவோரின் கருத்துக்கள். கொரோனா வைரஸ் தாக்குதல்னால வந்து உலக அளவில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. இந்திய அரசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் தற்காலிக தொழில்நுட்பமான இந்த ஆரோக்கிய சேது அப்படின்ற ஒரு ஆப்லாம் வந்து இது பண்ணி வெளியிட்ருக்காங்க. அதெல்லாம் நாங்களாம் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அது பண்ணனால என்ன ஒரு பெனிஃபிட்னால் வந்து இப்போ நாங்கள் எங்கே போனாலுமே இப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்குது, எங்கே வந்து நம்ம அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து போகலாம். அதே மாதிரி இந்த அக்கம் பக்கத்தில் எங்கெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குது. ஆரோக்கிய சேது அப்படிங்கிற செயலி இதை வந்து நம்மளோட கைபேசியில் வந்து பதிவிறக்கம் செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள சந்தித்தவங்க, இவங்க சம்மந்தப்பட்ட அலர்ட்னஸ் வந்து நம்ம செயலி மூலமாக நம்ம கைபேசிக்கு வந்துடுது. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க முடியுது. மத்திய அரசு அறிவித்த ஆரோக்கிய சேதுன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா என்னையும் எனக்கோ என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் வந்து எங்கே கொரோனாவோட தொற்று இருக்குன்றதை வந்து ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்க முடியுது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ண மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஆரோக்கிய சேது அப்ளிகேஷன் வந்து இப்போ மக்களுக்கு வந்து பொதுவாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து நம்ம எங்கே போகணுன்றதை நம்ம பதிஞ்சோம்னா நம்ம போன இடத்துல கொரோனா இருக்கா இல்லை அது சம்மந்தமாக பக்கத்து ஏரியாவில் எதுவும் இருக்கான்ற டீட்டெயில் எல்லாமே அதில் வந்து தெளிவாக வந்துடுது. நமக்கு கொரோனா இருக்கான்ற சந்தேகம் கூட நமக்கு வராத அளவுக்கு அந்த அப்ளிகேஷன் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. தருமபுரி மாவட்டம் அரூரில் ஊரடங்கு தளர்வால் திறக்கப்பட்டுள்ள கடைகளில் பொதுமக்களும் வணிகர்களும் குடைப்பிடித்து சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்று தன்னார்வலர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். குடைப்பிடிப்பதன் மூலம் சமூக இடைவெளியை ஏற்படுத்துவதுடன் வெயில் தாக்கத்திலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். இதற்காக அரூர் பகுதியில் 20 மேற்பட்ட தன்னார்வலர்கள் கடைவீதி, மஜித் தெரு, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். குடைப்பிடித்து பொருட்களை வாங்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் வணிகர்களிடம் தன்னார்வலர்கள் வலியுறுத்தினார்கள். சீனாவில் கடந்த 5 முன்பாக பரவத் தொடங்கிய கோவிட் தொற்று தற்போது உலகில் 200 மேற்பட்ட நாடுகளில் விரைவாக பரவி பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருவது சற்று ஆறுதல் அளிக்கிறது.
சர்வதேச அளவில் கோவிட் 19 பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை 38,18,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 12,92,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கையும் 264,800 தாண்டியுள்ளது. அமெரிக்காவில் நாள்தோறும் பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது. அந்நாட்டில் இதுவரை 12,62,600 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 2,06,300 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 74,700 மேற்பட்டோர் உயிரிழந்துவிட்டனர். உயிரிழப்பு எண்ணிக்கை இத்தாலியை விட இங்கிலாந்தில் அதிகரித்து வருகிறது. இதுவரை 30,000 மேற்பட்டோர் அந்நாட்டில் உயிரிழந்துள்ளனர். இத்தாலியில் 29,600 மேற்பட்டோர் உயிரிழந்துவிட்டனர். ஸ்பெயின், பிரான்ஸ் நாடுகளில் உயிரிழப்பு எண்ணிக்கை 25,800 அதிகமாக உள்ளது. பாகிஸ்தானில் 544 பேரும், பங்களாதேஷில் 186 பேரும், ஆப்கானிஸ்தானில் 104 பேரும், இலங்கையில் 9 பேரும் உயிரிழந்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி உட்பட 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தினத்தந்தி. பொது போக்குவரத்து விரைவில் தொடங்க வாய்ப்புள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தினமணி. ஊரடங்கு காரணமாக பல்வேறு மாநிலங்களில் சிக்கி தவித்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 100,000 மேற்பட்டோர் 115 ரயில்கள் மூலம் சொந்த ஊர் திரும்பியுள்ளனர். தினமலர். கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளதாக இத்தாலி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தினகரன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஏழைகளுக்கான நலத்திட்டமான கரீப் கல்யாண் யோஜனாவின் கீழ் 39 கோடி பயனாளிகளுக்கு 34,800 கோடி ரூபாய் உதவி, மத்திய அரசு தகவல். கொரோனாவால் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணி இன்று தொடக்கம். 64 விமானங்கள், 3 கப்பல்கள் மூலம் அழைத்து வரப்படுகின்றன. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 29% அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 771 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதுவரை 1,516 பேர் குணமடைந்துள்ளனர். சென்னை தவிர தமிழகத்தின் பிற பகுதிகளில் மதுபான கடைகள் இன்று திறப்பு, விலை உயர்வும் அமலுக்கு வருகிறது. பர்ல் ஹார்பர் இரட்டை கோபுர தாக்குதல்களை விட கொரோனா பாதிப்பு கடுமையாக உள்ளது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.